வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நன்மைகளும் தீமைகளும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலை வரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு விரிவடைந்துள்ளது. அது தோன்றியதாக கூறப்படும் சீனாவில் பாதிப்புகள் குறைந்திருந்தாலும் மற்ற நாடுகளில் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் கூட கொரோனாவை எதிர்த்து போரிட முடியாமல் திகைத்து நிற்கின்றன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகள் பல்வேறு கட்டங்களாக ஊரடங்கை அமல்படுத்தி வருகின்றன. சரீர இடைவெளியை கடைபிடித்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் தொழிலாளர்களை காக்கும் வகையில் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் வசதி பல்வேறு நிறுவனங்கள் வழங்கியுள்ளன. Facebook, Google உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை பார்க்க அனுமதித்துள்ளன. ட்விட்டர் நிறுவனம் தங்களது ஊழியர்களை நிரந்தரமாக வீட்டில் இருந்தே வேலை பார்க்க ஆலோசித்துள்ளது. அலுவலக பணிக்கான தேவை இருந்தால் அதற்கேற்ப குறைந்த அளவு ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்துக்கு வந்து செல்லவும் சரீர இடைவெளியை கடைபிடிக்கவும் நிறுவனங்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் தொடர்ந்து வீட்டில் இருந்து வேலை பார்க்கவே பெரும்பாலான ஊழியர்கள் விரும்புகின்றனர். கொரோனா முற்றிலும் ஒழிக்கப்பட்ட பின்னர் ஆபீஸ்க்கு எந்தவித அச்சமும் இல்லாமல் செல்வதற்கு ஊழியர்கள் விருப்பம் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் வீட்டில் இருந்தே வேலை பார்ப்பதிலும் ஆபத்து இருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான சத்யா நாதல்லா எச்சரிக்கை செய்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்துக்கு சத்யா நாதல்லா வழங்கியுள்ள நேர்காணலில் வீட்டில் இருந்தே தொடர்ந்து வேலை பார்ப்பதில் உள்ள விபரீதங்களை விவரித்துள்ளார். வீட்டில் இருந்தே வேலை பார்த்தால் ஊழியர்களின் மனநிலைமை எப்படி இருக்கும், சமூக பிணைப்பு எப்படி இருக்கும் என்ற கேள்வி எழுப்பும் அவர், நாம் எல்லோரும் வீட்டில் இருந்தே பணியாற்றும் போது நாம் கட்டியெழுப்பிய சில சமூக மூலதனங்களை நாமே எரிக்கிறோம் என்று விமர்சித்துள்ளார். மேலும் வீட்டிலே இருந்தால் ஊழியர்களுக்கு இடையான புரிதலும் பழக்க வழக்கங்களும் குறைந்து போகும் எனவும் கலந்துரையாடல் உள்ளிட்டவற்றில் பின்னடைவு ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளார். என்னதான் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக பேசினாலும் நபர்கள் சந்தித்துக் கொண்டு கலந்துரையாடுவது போல இருக்காது என்று சத்யா நாதல்லா தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் மனநிலையை நேரில் சந்தித்து கலந்துரையாடாமல் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் நெருக்கடியான சமயங்களில் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாமே தவிர தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டியதில்லை எனவும் சத்யா நாதல்லா தெரிவித்துள்ளார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிட்டிவ், தனிப்பட்ட வேலைகளையும் செய்து கொண்டு அலுவலக வேலையும் செய்வதால் ஊழியர்களின் நிச்சயம் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால் சரியான அவுட்புட் கிடைக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பணியாளர்கள் நிறுவனத்துடன் நீண்ட காலம் இணைந்திருப்பார்கள். அதனால் இந்த நிறுவனங்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம். இதன் மூலம் ஊழியர்களுக்கும் நிறுவனத்துக்கும் நல்ல விசுவாசம் உருவாகும். அதே போல் இது நிறுவனங்களுக்கான பிராண்டிங்காக அமையும். பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை பற்றி தாக்கம் பாசிட்டிவாக இருக்கும். இதனால் ஊழியர்கள் மட்டுமல்ல நிறுவனமும் சேர்ந்தே வளர்ச்சியடையும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நெகட்டிவ், மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் ஆரோக்கியமான போட்டி இருக்கும். ஏராளமான பொது விஷயங்களோடு ஆபீஸ் நன்னெறிகளையும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வீட்டில் தனித்து இருப்பதால் குழுவாக சேர்ந்து வேலை செய்யும் வாய்ப்பை இழக்க நேரிடும். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்தாலும் ஜூனியர்களை வளர்த்து விடுவது, புதிய வேலையை கற்றுக்கொள்வது, பதவி உயர்வு போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சிக்கல்களை தீர்க்கும் டிப்ஸ்கள். வீட்டிலிருந்து வேலை செய்வதால் ஏனோ தானா என்று இருக்காமல் ஒரு டேபிள் சேர் போட்டு வேலை செய்ய தொடங்கினாலே பெரிய மாற்றத்தை காணலாம். டுடூ லிஸ்டை ஒன்றை தயார் செய்து அவற்றை பின்பற்றும் போது நிச்சயம் மனதளவில் வித்தியாசம் ஏற்படும். இதனால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். கொடுத்திருக்கும் வேலையை சரியாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்து முடித்தாலே போதும், உயர் அதிகாரிக்கு நம்பிக்கை வந்துவிடும். அடுத்த முறை வீட்டிலிருந்தே வேலை செய்யும் வாய்ப்பை வழங்க தயங்க மாட்டார்கள். ஊழியரை பற்றி மேலாண்மை பக்கத்திலிருந்து குறை சொன்னாலும் கூட அவரை பற்றி அவர் டீம் கொடுக்கும் நல்ல விதமான ஃபீட்பேக் அவற்றை பின்னுக்கு தள்ளிவிடும். எனவே கடமையை சிறப்பாக செய்தாலே போதும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.